மேற்கு மாம்பலம் பகுதியில் 1953 ஆண்டு ஏறத்தாழ 68 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறிய கொட்டகையில் பப்ளிக் ஹெல்த் சென்டர் என்கிற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனை இன்றைக்கு 150 படுக்கைகளுடன் கூடிய மிக சிறந்த அனைத்து வசதிகளுடனும் அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளுடனும் கூடிய ஒரு மருத்துவமனையாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவ பலன் பெறுகிற மருத்துவமனையாக இன்றைக்கு தரம் உயர்ந்து இந்த பகுதியில் மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. தியாகராய நகர் தொகுதி மக்கள், விருகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள், சைதாப்பேட்டை என்கின்ற வகையில் ஒரு 3-4 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றுகிற மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட அறுவை அரங்கமும் ஒரு அதிநவீன அறுவை அரங்கத்திற்கு தேவையான கருவியும் 7.5 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு ஒரு டோனர் ஒருவரால் திரு சுந்தரம் என்பவரால் வாங்கி தரப்பட்டிருக்கிறது. இதை அர்ப்பணிக்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டோம். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கூடிய வகையிலான மருத்துவமனையாக இதில் இருக்கிறது. 65 மருத்துவர்கள், 110 செவிலியர்கள் என்கின்ற வகையில் மிக சிறந்த மருத்துவமனையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இதை திறந்து வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த மருத்துவமனை மேம்பாட்டிற்கு, இந்த மருத்துவமனையின் தரம் உயர்த்துதலுக்கு, இந்த மருத்துவமனையின் சேவைக்கு நன்கொடைகளும் வரவேற்கப்படுகிறது. அதற்கு வரிவிலக்கு என்கின்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நான் என்னுடைய 1 மாத சம்பளத்தை இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு என்று அறிவித்திருக்கிறேன். அநேகமாக தியாகராய நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் கூட அறிவித்தார். கண்டிப்பாக என்னுடைய 1 மாத சம்பளத்தையும் இந்த மருத்துவமனைக்கு அறிவிக்கிறேன். தியாகராய நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய 1 மாத சம்பளத்தை அறிவித்திருக்கிறார். எங்கள் இருவருடைய அந்த 1 மாத சம்பளத்திற்கான காசோலைகளும் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படவிருக்கிறது. எல்லா ரயில் நிலையங்களையும் இப்போ திருவனந்தபுரம், கொச்சின் போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து வருகிற ரயில் நிலையங்களிலும், குறிப்பாக பெரம்பூர் சென்ட்ரல் இது எங்கெல்லாம் வந்து அந்த ரயில்கள் நின்று பயணிகள் இறங்குவார்களோ, குறிப்பாக கேரளாவிலிருந்து இறங்குவார்களோ, அவர்களுக்கு பரிசோதனை செய்ய சொல்லியிருக்கிறோம். இன்றும் நேரடியாக அந்த ரயில் நிலையங்களுக்கு சென்று எந்த வகையிலான பரிசோதனைகள் செய்யப்படுகிறது என்பதை